ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு ரொம்ப உதவி. எல்லா கடையிலும் விலை அதிகமாக இருக்குது. இந்த 10 ரூபான்றது ஒரு வரப்பிரசாதம். இது நல்லா இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆ, வீட்டுக்கும் வாங்கிட்டு போகிறோம். குவாலிட்டி டேஸ்ட்டாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. அதனால தான் வந்து சாப்பிட்றோம் விரும்பி. 10 ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக தாராளமாக இருக்குது. ஆரம்பித்தது வந்து வியாபாரம் கூடையே தவிர குறைச்சிடலை. அப்போ 5 ரூபாய் எல்லா இடத்துலையும் 10 ரூபாய்க்கு முட்டை கொடுமோ, இவங்க 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. சாப்பாடு நல்லா இருக்குது, அது இல்லாமல் குறைஞ்ச வழியில் நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு திருப்தியாகவும் இருக்குது, போதுமான அளவு இருக்குது. 10 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்காக குவாலிட்டி கம்மி பண்ணல. குவாலிட்டி டெஸ்ட்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது, நல்ல தரமான பொருள் தான் கொடுக்குறாங்க. 3 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது, காலியாகிடும். ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது தான் காலியாகுது. 1 ரூபாய் லாபம் வந்தால் போதும் தான் ஒரு வியாபாரம் பண்ணுறாரு. பாஸ்மதி அரிசி 10 ரூபாய்க்கு கொடுக்குறது இந்த கடை மட்டும் தான் அந்த ஏரியாவில். தண்ணி எல்லாம் வந்து கேன் தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு. இன்றைக்கி வரவங்க அந்த மறுநாள் வருமோ கூட ஒரு 2 பேரை கூப்பிட்டு வராங்க. குவாலிட்டி டெஸ்ட்லாம் எப்படி இருக்குது சார்? பக்காவாக இருக்குது சார். அது குவாலிட்டிலாம் எதுவும் கம்மி பண்ணுறது கிடையாது. இப்போ வெங்காயம் விலை ஏறினதால குவாலிட்டி கம்மி பண்ணிட்டோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம லாபம் அதிகமாக காண்றது கிடையாது இதில். ஃபேக்ட் சொல்ல போனால் லாபம் அதிகமாக இல்லைனாலும் பட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மனசால திருப்தி இருக்குது, ஹாப்பியாக. என்ன கொடுக்குறோமோ அதே குவாலிட்டி தான் கொடுத்துன்னு இருக்கோம். அதே பாஸ்மதி ரைஸ் தான் கொடுக்குறோம், அதே மீல் மேக்கர் தான் போடுறோம். எல்லாமே என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோமோ அந்த இன்க்ரீடியன்ஸே தான் போட்டுன்னு இருக்கோம். எதுவும் மாற்றலை. இது பிரியாணி ஸ்டைலில் தான் செய்கிறோம். இதில் வந்து கறி போட்டால் பிரியாணி தான், அவ்வளோதான். மோட்டர் சைக்கிள் ஸ்டைலில் இருந்த மோட்டர் சைக்கிள் ஸ்டைலில் தான் கடைசியாக 6 வருஷமாக இருந்தேன். இப்போ அந்த கொரோனா சமயத்தில் எனக்கு தேவையான காசு அந்த கிடைக்கல. எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு 3 டேஸ் வாங்க, 3 டேஸ் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஹவுஸ் ஓனர்லேருந்து எல்லாருமே இருக்கட்டும், யாருமே வந்து வாடகைக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணல. அதனால் நம்ம சொந்தமாக பண்ணோன்னு சொல்லிட்டு முதல்லேருந்து ஐடியா இருந்தது. இப்போ சான்ஸ் கிடைச்சிது, பண்ணிகிட்ருக்கோம். கொரோனா நிறைய பேருக்கு கை கொடுத்துருக்கு, கை வீழ்த்தியாக இருக்குது. என்னோட ஒய்ஃப் தான் ஃபுல் சப்போர்ட். என்னோடய ஒய்ஃபு தான் எனக்கு. உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்குதுங்களா இல்லை? லாபம் ரொம்ப கம்மிண்ணா. வெங்காய விலை கம்மியாக இருக்கும்போதே லாபம் கம்மியாக தான் கிடைச்சுன்னு இருந்தது. இப்போ வெங்காய விலை ஏறினவுடனே லாபம் இன்னும் கம்மியாக தான் கிடைக்கும், கம்மியாக தான் கிடைக்கும். பட் வியாபாரத்தில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும். ஆர்டர் போகுது, அது நடுவில் ஆர்டர் வருது. இப்போ வந்து ஒரு 30 கேஜ் ஆர்டர் வந்துருக்கு எனக்கு. நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது பேக்கிங் எல்லாம். இப்போ குட்டி பசங்க வராங்க, 10 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. வயசானவங்க வராங்க, 10 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. நம்ம பிரியாணிக்கு எப்படி போடுவாங்களோ, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி போடுவாங்களோ அது எல்லாமே இருக்குது. ஆனால் கறி மட்டும்தான் கிடையாது, அதுக்கு பதில் மீன் மேக்கர் போடுறாங்க. ஆனியன் வெங்காயம் இருக்குது, ஊறுகாய் தக்காளி தொப்பு மாதிரி இருக்குது. இது பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ் குவாலிட்டியாகவும் கொடுத்து ரேட்டும் கம்மியாக போடுறதுனால நல்லா பிக்கப் ஆகிருக்கும். இதுவரையும் நம்ம ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுன்னு இருந்தோம். இப்போ வந்து நம்ம சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளஸ் இதில் சர்வீஸ் மாதிரி பண்ணுறோம் நம்ம. நல்லா எதிர்பார்த்ததோட நல்லா பிக்கப் பண்ணிட்டார். அட்ரஸ் வந்து ராயபுரம் பிரிட்ஜு இறங்குனீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்டு. ராயபுரம் பிரிட்ஜிலேருந்து ராயபுரத்துக்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு போய் செகண்ட் லெஃப்ட்டு. அந்த டிஎச் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஆர்எஸ் ஆகும் தாண்டி தேர்ட் லெஃப்ட். சற்று முன் டைம் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.